ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள், நான் ஃபிஷ் ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மீனை வந்து நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதற்கு தேவையான பொருட்கள் மிளகாய்த்தூள் 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன், எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம மீனில் இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மீன் பீசஸை சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் வைக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற விட்டுறணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் இதை நம்ம பொறிச்சு எடுக்கணும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கணும். சூடாக இருக்கிற ஆயிலில் 1/2 மணி நேரம் ஊற வச்ச மீனை போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான். பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை முள் இல்லாமல் உதுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொறிச்சு வச்ச மீனெல்லாம் நம்ம முள் இல்லாமல் இப்படி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம இதை லைட்டாக சாட்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம், அதுக்காக உடையாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பாடில் நம்ம போடும்போது. அவ்வளவுதான். இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். உதிரியாக 90% தான் குக் ஆகணும். அந்தளவுக்கு இதை உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசினா 5 டம்ளர் தண்ணி வச்சு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கோங்க சாதத்தை. அதுக்கப்புறம் கேபேஜு, நம்ம முட்டைக்கோஸ் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் பூண்டு வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் மிளகுத்தூள், க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ்லாம் 1/1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வாணலி வச்சுட்டு அதில் வெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மீன் பொறிச்ச எண்ணெயை கூட போட்டுக்கலாம், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் பூண்டை போட்டுடலாம். பூண்டு போட்டாச்சு. பூண்டு பொடியாக நறுக்கியும் போடலாம். நான் கேரட் தூவுறதுல துருவி வச்சுருக்கேன். பூண்டு போட்டதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டுடலாம், கேரட்டு. இது ரெண்டும் கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல, அதனால் ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸ் போட்டுடலாம். இப்போது கேப்சிகம் போட்டுடலாம். நான் எல்லோ கேப்சிகம் எடுத்திருக்கேன். எது கிடைக்குதோ அந்த கேப்சிகத்தை போட்டுக்கலாம். இந்த குடமிளகாய் காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ரெட் சில்லி சாஸும் க்ரீன் சில்லி சாஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன் கலந்து, சோயா சாஸ். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இன்னும் காய்கறிக்கு உப்பு போடலை. உப்பு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாஸ் போட்டு கொஞ்சம் வதக்கி வச்சு இப்போ நம்ம உதிரியாக எடுத்து வச்சுருந்த ரைஸை போட்டுடலாம்.
ரைஸ் கூடவே நம்ம மீன் வந்து இப்படி வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முள் இல்லாமல் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்படி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அப்போ வந்து கலலாமல் இருக்கும். இந்த மீனை போட்டுடலாம். சாதம் போடும்போது இதை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு தூள் போட்டுருவோம். மிளகு தூள் போட்டு கொத்தமல்லி தழை போட்டுடலாம். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிச்சின்னா அது கூட போட்டுருங்க, டேஸ்டாக இருக்கும். உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லி தழை மிளகு தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுப்பு வேகமாக இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.